ஏழு தலைமுறைகள் பாரம்பரியம் மிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது சேலம் ஈரோடு சென்னை ஹொசூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9842722500. சாணக்கியா திருப்பூர் ஸ்ரீ சரஸ்வதி கிரி மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் பிரசன்ஸ் ஆர்ட் ஆஃப் பேரண்டிங் ப்ரோக்ராம் 12th March 2023 சண்டே 5:30 PM என்ட்ரி ஃப்ரீ அண்ட் ஆல் ஆர் வெல்கம். ஒரே வளாகத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட மின் இணைப்புகள் இருந்தால் அவை அனைத்தையும் ஒரே மின் இணைப்பாக மாற்ற வேண்டும் என்ற மின்சார வாரியத்தின் முடிவுக்கு கண்டனம் தெரிவித்து ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அறிவித்துள்ளது. இதுகுறித்து அக்கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஒரே வளாகத்தில் குடியிருப்பவர்கள் தனித்தனியாக மின் இணைப்பினை இதுவரை பெற்று வந்துள்ளார்கள். ஆனால் தற்பொழுது ஒரே வளாகத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட மின் இணைப்புகள் இருந்தால் அவை அனைத்தையும் ஒரே மின் இணைப்பு மாற்ற வேண்டும் என மின் நுகர்வோர்களுக்கு மின்சார வாரியம் நோட்டீஸ் வழங்கி வருகிறது. இவ்வாறு செய்வதன் மூலம் ஒன்றுக்கும் மேற்பட்ட மின் இணைப்புகள் மூலம் இதுவரை அனுபவித்து வரும் தலா 100 யூனிட் இலவச மின்சாரம் பறிக்கப்படும். மேலும் கட்டண விகிதம் மாற்றப்பட்டு மின் கட்டணம் பல மடங்கு உயரும் ஆபத்து ஏற்படும். மின் இணைப்புகளை ஆதார் அட்டையுடன் இணைக்க வற்புறுத்திய பொழுது பல எதிர்ப்புகள் எழுந்த நிலையில் இவ்வாறு இணைப்பதால் 100 யூனிட் இலவச மின்சாரம் பறிக்கப்படாது எனவும், இதனால் மின் நுகர்வோர்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது எனவும் மின்சாரத்துறை அமைச்சர் அறிவித்தார். அதற்கு நேர்மாறாக தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் இப்பொழுது நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவது கண்டனத்திற்கு உரியது என பாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சென்னை ராஜா அண்ணாமலை மன்றத்தில் அமைக்கப்பட்டுள்ள முதல்வரின் புகைப்பட கண்காட்சியினை இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி பார்வையிட்டார். அதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், வட மாநில தொழிலாளர்கள் தாக்கப்படுவதாக வெளிவந்த செய்தி பொய், மீண்டும் மீண்டும் அதை பற்றி பேச வேண்டிய தேவையில்லை. மேலும் பாஜக என்றாலே ஆடியோ வீடியோ கட்சிதான். அவர்கள் கட்சிக்குள் இருக்கக்கூடியவர்களை வீடியோ எடுத்து வைத்துக் கொண்டு மிரட்டக்கூடியவர்கள். அதனால்தான் தொடர்ந்து அவர்கள் கட்சியில் இருப்பவர்களே பாஜக தலைவரை 1 நம்பர் 420 என்று கூறி வெளியே செல்கிறார்கள் என கடுமையாக சாடினார். நாகர்கோவில் மாநகராட்சியின் புதிய கட்டிடத்தை திறந்து வைத்த பின்னர் முதலமைச்சர் ஸ்டாலின் திமுக மாவட்ட தலைமை அலுவலகத்தில் நிறுவப்பட்ட முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் 14.5 அடி உயர சிலையை திறந்து வைத்தார். இதனையடுத்து நாகர்கோவில் அருகே உள்ள காவல் கிணறு பகுதியில் அமைந்துள்ள கானம் லேட்டக்ஸ் தொழிற்சாலையில் பணியாற்றும் பீகார், ஜார்க்கண்ட், மேற்கு வங்க மாநிலங்களைச் சேர்ந்த தொழிலாளர்களை சந்தித்து அவர்களுடன் கலந்துரையாடினார். அந்த தொழிற்சாலையில் ஏறத்தாழ 147 வட மாநில தொழிலாளர்கள் வேலை செய்கின்றனர். அவர்களிடம் தொழிற்சாலையில் ஏதேனும் குறைகள் உள்ளதா என்பதை கேட்டறிந்தார். அதன் பிறகு தமிழ்நாட்டில் நிலவி வரும் வட மாநிலத்தவர் நிலை குறித்து பேசிய முதல்வர், தைரியமாக இருங்கள், வதந்திகளை நம்ப வேண்டாம் என தெரிவித்தார். இந்த நிகழ்வில் முதலமைச்சரோடு தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ், கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீதர் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, திராவிட கட்சிகளில் இருந்து நிர்வாகிகள் பாஜகவிற்கு வருவார்களா என எதிர்பார்த்த நிலை மாறி பாஜகவில் இருந்து திராவிட கட்சிக்கு செல்லும் நிலைக்கு பாஜக வளர்ந்துள்ளது. தமிழகத்தில் தேசிய கட்சிகளின் தலைவர்கள் மேனேஜர் போல இருப்பார்கள். ஆனால் நான் டெல்லியில் சொல்லிக் கொடுத்து விடுவார்கள் என கவலை கொள்ளாமல் நடவடிக்கை எடுத்து வருகிறேன். அண்ணாமலை என்பவர் தலைவர் ஜெயலலிதா போல சில அதிரடி முடிவுகளை எடுக்கத்தான் வேண்டும். அண்ணாமலை பாஜகவில் பதவிக்காக வரவில்லை. பெயருக்கு பின்னால் இருந்த IPS எனும் பட்டத்தை தூக்கி வீசிவிட்டு வந்தேன். பாஜகவின் 2ம், 3ம், 4ம் கட்ட தலைவர்களை இழுத்துத்தான் தங்கள் கட்சியை வளர்க்க முடியும் எனும் நிலை வந்துள்ளது என தெரிவித்தார். சாமானிய மக்கள் மட்டுமே பேருந்து போக்குவரத்தை பயன்படுத்தி வரும் நிலையில் அதை தனியாருக்கு கொடுப்பது தவறு என்று தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், அமைச்சர் உதயநிதியை நாம் ஒரு பொருட்டாக எடுத்துக் கொள்ளக்கூடாது, அவருக்கு நீட் தேர்வில் கேட்கப்படும் கணிதத்தை கூட போட தெரியாது என்று விமர்சித்தார். மேலும் திமுகவினர் ஆட்சிக்கு வந்த பின் 2 லட்சம் கோடி அளவிற்கு ஊழல் செய்துள்ளனர் என்று தெரிவித்த அவர், ஏப்ரல் 14ம் தேதி திமுகவின் ஊழல் குறித்த ஆதாரங்கள் இணையதளத்தில் வெளியிடுவேன் என தெரிவித்தார். தருமபுரி மாவட்டம் மாரண்டஹள்ளி அருகே உள்ள
காளி கவுண்டன் கொட்டாய் கிராமத்தில் விவசாய நிலத்தில் அமைக்கப்பட்டிருந்த மின் வேலியில் சிக்கி இரண்டு பெண் யானைகள் மற்றும் ஒரு ஆண் யானை என மூன்று காட்டு யானைகள் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தன. உயிர் தப்பிய இரண்டு குட்டி யானைகளை பாதுகாத்து காட்டுக்குள் விட நடவடிக்கை எடுக்க உத்தரவிட வேண்டும் என்று விலங்குகள் நல ஆர்வலர் முரளிதரன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் தாயை இழந்து தவிக்கும் இரு குட்டி யானைகளையும் யானை கூட்டத்துடன் சேர்க்க முயற்சிக்க வேண்டும் எனவும், ஒருவேளை யானை கூட்டம் அந்த குட்டி யானைகளை சேர்த்துக் கொள்ளாவிட்டால் அவற்றை முகாம்களில் வைத்து பராமரிக்கலாம் என்பதுதான் நடைமுறை என தெரிவித்தனர். அப்பொழுது அரசு சிறப்பு வழக்கறிஞர் ஸ்ரீனிவாசன் தமிழ்நாடு வனத்துறையின் அறிக்கையை தாக்கல் செய்தார். அந்த அறிக்கையில் விவசாய நிலத்தில் மின்வேலி அமைத்திருந்த விவசாயி முருகேசன் கைது செய்யப்பட்டு உள்ளதாகவும், அவரை குண்டர் சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்க மாவட்ட ஆட்சியருக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. மேலும் அந்த அறிக்கையில் இரு குட்டிகளை வனத்துறையினர் பாதுகாத்து பராமரிக்க உணவளிக்க உசூர் கால்நடை மருத்துவர் பிரகாஷ் தலைமையில் 10 வனத்துறை அதிகாரிகள் அடங்கிய சிறப்பு குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும், யானை கூட்டம் கண்டுபிடிக்கப்பட்டதும் அதனுடன் இரு குட்டிகளையும் சேர்க்க முயற்சி எடுக்கப்படும் எனவும், முடியாவிட்டால் முதுமலையில் உள்ள யானைகள் முகாமுக்கு மாற்றப்பட்டு பராமரிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிக்கையை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் குட்டி யானைகளை கூட்டத்துடன் சேர்க்க 1 மாத அவகாசம் வழங்கி உத்தரவிட்டனர். பின் இந்த வழக்கின் விசாரணையை வன பாதுகாப்பு தொடர்பான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு அமர்வுக்கு மாற்றியும் உத்தரவிட்டனர். கோவையில் பிப்ரவரி 12 இரவு சத்தியபாண்டி என்ற ரவுடி 6 பேர் கொண்ட கும்பலால் ஓட ஓட வெட்டியும் துப்பாக்கியால் சுட்டும் கொலை செய்யப்பட்டார். கோவையில் பரபரப்பை ஏற்படுத்திய இந்த சம்பவம் தொடர்பாக கோவை மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் உத்தரவின் பேரில் தனிப்படை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் முக்கிய குற்றவாளியான சஞ்சய் ராஜா சென்னை நீதிமன்றத்தில் சரணடைந்தார். சத்தியபாண்டி கூட்டாளிகள் மற்றும் சஞ்சய் ராஜா கூட்டாளிகள் இடையே அடிக்கடி கஞ்சா விற்பனை தொடர்பான மோதல் மற்றும் கூலிப்படை மோதல்கள் இருந்து வந்தது போலீசார் விசாரணையில் அம்பலமானது. இதனையடுத்து சஞ்சய் ராஜாவை தனிப்படை போலீசார் 5 நாட்கள் காவலில் எடுத்து விசாரணை நடத்தினர். அதில் சஞ்சய் ராஜா 2 துப்பாக்கிகளை பயன்படுத்தி உள்ளதும் அதில் ஒன்று சென்னையில் உள்ளதாகவும் சஞ்சய் ராஜா கூறிய நிலையில், சென்னை விரைந்த தனிப்படை போலீசார் 2 சக்கர வாகனங்கள் நிறுத்தும் இடத்தில் நிறுத்தப்பட்டிருந்த 2 சக்கர வாகனத்தில் இருந்த துப்பாக்கியையும் சஞ்சய் ராஜா தப்பிச் சென்ற ஹிமாலயன் 2 சக்கர வாகனத்தையும் பறிமுதல் செய்தனர். இதனிடையே சஞ்சய் ராஜாவின் வீட்டில் போலீசார் நடத்திய சோதனையில் 1 தோட்டாவும் சிக்கியது. அந்த தோட்டாவை துப்பாக்கியுடன் பொருத்தி பார்க்கும் பொழுது அது பொருந்தாமல் போகவே இது தொடர்பாக சஞ்சய் ராஜாவிடம் விசாரணை நடத்தினர். அதில் சஞ்சய் ராஜா மற்றொரு 9 துப்பாக்கி வைத்துள்ளதை ஒப்புக்கொண்டதுடன் அதனை சரவணம்பட்டி கரட்டுமேடு பகுதியில் புதரில் மறைத்து வைத்திருந்ததாக தெரிவித்துள்ளார். இதனையடுத்து சஞ்சய் ராஜாவை அழைத்துக் கொண்டு தனிப்படை போலீசார் கரட்டுமேடு பகுதிக்கு சென்றனர். அங்கு சென்ற சஞ்சய் ராஜா 1 கல்லுக்கு அடியில் ஒளித்து வைத்திருந்த துப்பாக்கியை எடுத்து போலீசாரை நோக்கி சுட்டுள்ளார். 2 முறை சுட்டும் அதிர்ஷ்டவசமாக குண்டு போலீசார் மீது படாமல் அருகில் இருந்த மரத்தின் மீது விழுந்தது. இதனையடுத்து எஸ்ஐ சந்திரசேகர் தங்களை காத்துக் கொள்வதற்காக தன்னுடைய துப்பாக்கியை எடுத்து சஞ்சய் ராஜின் காலில் சுட்டுள்ளார். இதில் நிலை தடுமாறிய சஞ்சய் ராஜ் துப்பாக்கியை கீழே போட்டுவிட்டு கீழே விழுந்த நிலையில் சஞ்சய் ராஜை மீட்டு கோவை அரசு மருத்துவமனையில் போலீசார் அனுமதித்தனர். அங்கு சஞ்சய் ராஜாவுக்கு தற்பொழுது தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. ஏற்கனவே கோவை நீதிமன்றம் அருகே ரவுடி கொலை செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளி தப்பிச் செல்ல முயன்ற பொழுது இதே போல காலில் சுட்டு போலீசார் பிடித்த நிலையில், அதேபோன்று மீண்டும் 1 குற்றவாளி காவல்துறையினரால் சுட்டு பிடிக்கப்பட்ட சம்பவம் கோவையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆதாரம் இல்லாமல் ஊழல் புகார் கூறும் நாராயணசாமி மீது சட்டப்பூர்வமான வழக்கை பாஜக தொடரும் என்று புதுவை பாஜக மாநில தலைவர் சாமிநாதன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்ட அறிக்கையில், 50 ஆண்டுகளில் மத்தியிலும் மாநிலத்திலும் ஆட்சி செய்த பொழுது ஏன் புதுவைக்கு தனி மாநில அந்தஸ்து வாங்கவில்லை? உலகிலேயே அதிகமான ஊழலில் சிக்கிய தலைவர்கள் எந்த கட்சியை சேர்ந்தவர்கள்? எந்த கட்சியை சேர்ந்த மத்திய நிதியமைச்சர் ஊழலுக்காக சிறை சென்றார்? 20 லட்சம் கொடுத்தால் பாருக்கு அனுமதி வழங்கப்படுகிறது என்று கூறும் நாராயணசாமி, அந்த நபரின் பெயரை வெளிப்படையாக கூற முடியுமா என அடுக்கடுக்காக கேள்விகளை எழுப்பியுள்ளார். மேலும் கடந்த காங்கிரஸ் ஆட்சியின் பொழுது புதுச்சேரிக்கு தனி கணக்கை ஆரம்பித்ததன் மூலம் 10,000 கோடி ரூபாய் கடன் சுமை உள்ளது என்றுதான் நான் தெரிவித்திருந்தேன். மாறாக
புதுச்சேரிக்கு மத்திய அரசு கடந்த 2 ஆண்டுகளில் 10,000 கோடி மானியம் வழங்கியுள்ளது என்று நான் கூறியுள்ளதாக சொல்லும் நாராயணசாமி, செய்திகளை சரியாக படிப்பது இல்லையா அல்லது கனவு உலகத்தில் உள்ளாரா என்றும் கேள்வி எழுப்பியுள்ள அவர், மத்தியில் ஆட்சி செய்த காங்கிரஸ் அரசு பல மாநில அரசுகளை கலைத்து 132 முறை ஜனாதிபதி ஆட்சியை அமல்படுத்தியுள்ளது. கடந்த 8 ஆண்டுகளில் பாரதிய ஜனதா எந்த மாநிலத்தின் அரசையும் கலைக்கவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். தமிழக பாஜகவின் ஐடி விங் தலைவராக பொறுப்பு வகித்து வந்த நிர்மல்குமார் கட்சியிலிருந்து விலகி எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தார். இதுகுறித்து பேசிய பாஜக தலைவர் அண்ணாமலை, பாஜகவில் உள்ள நபர்களை அழைத்துச் சென்றால்தான் திராவிட கட்சிகள் வளரும் என்ற நிலை தற்பொழுது வந்துள்ளது என தெரிவித்திருந்தார். அண்ணாமலைக்கு பதிலளித்துள்ள அதிமுக ஐடி விங் செயலாளர் சிங்கை ராமச்சந்திரன், நோட்டாவை விட பாஜக குறைவான வாக்குகள் வாங்கி வந்த நிலையில் 2021 தேர்தலில் பாஜக எப்படி எம்எல்ஏக்களை வென்றது என்பதே இதற்கான பதில் எனவும், அதிமுக யார் தெய்வம் இன்றி தனித்து போட்டியிட்டு தேர்தல்களை வென்ற இயக்கம் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் நிர்வாகிகள் வெளிவந்ததை மறைக்க அதிமுகவை வளர்க்க பாஜகவின் ஆட்கள் தேவை என்பது நகைச்சுவையே என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பெரிய குளத்தில் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் வீட்டிற்கு சென்ற தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை, ஓபிஎஸ்இன் தாயார் பழனியம்மாள் படத்திற்கு மரியாதை செலுத்தி ஓபிஎஸ்ஸிற்கு ஆறுதல் கூறினார். இந்த சந்திப்பானது இரங்கல் தெரிவிப்பதற்காக நடந்தது. எனினும் பாஜகவில் உள்ள நிர்வாகிகள் பல எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்து வருவது அதிமுக பாஜக கூட்டணி இடையே சலசலப்பு ஏற்பட்டுள்ளதாக பெரும் சர்ச்சை விடைத்துள்ளது. இந்த சம்பவத்தால் சமூக வலைதளங்களில் அதிமுக பாஜக நிர்வாகிகளும் சண்டையிட்டு வரும் நிலையில், பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையும் பாஜகவில் உள்ள நபர்களை அழைத்துச் சென்றுதான் திராவிட கட்சிகள் வளரும் என்ற நிலை தற்பொழுது வந்துள்ளது என தெரிவித்தது பரபரப்பை ஏற்படுத்தியிருந்த நிலையில், அண்ணாமலை ஓபிஎஸ்இன் இந்த சந்திப்பானது அரசியல் வட்டாரத்தில் பேசுபொருளாகி உள்ளது. பாஜக தகவல் தொழில்நுட்ப பிரிவு தலைவராக இருந்த நிர்மல்குமார் அக்கட்சியிலிருந்து விலகி எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தார். அவரை தொடர்ந்து பாஜக மாநில தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாநில செயலாளர் திலீப் கண்ணன் உள்ளிட்டோரும் எடப்பாடி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். இதனால் அதிமுக பாஜக கூட்டணியில் முறிவா என சலசலப்பு ஏற்பட்டது. இதையடுத்து மதுரை விமான நிலையத்தில் அண்ணாமலை செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த பின் அதிமுகவினர் சிலர் பாஜகவில் இணைந்தனர். இந்த நிகழ்வு நடந்த சில மணி நேரங்களில் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் எடப்பாடி பழனிசாமி உருவப்படத்தை பாஜக நிர்வாகிகள் 4 பேர் தீ வைத்து எரித்தனர். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் எடப்பாடி பழனிசாமியின் புகைப்படத்தை தீ வைத்து எரித்த பாஜகவினர் 4 பேரையும் கைது செய்தனர்.